Hi friends, this is Nivita. In the video, 11th standard Bio-Botany, page number 8, Diversity in Living World lesson, Virion, Viroid, Virusoids, in the Mariana terms, in the meaning of Dingarada Pakapur. Okay, so mother, Virion Abdinger thenna, Namak normal virus Abdinger then and Terio or a protein envelope, so Adakulu and the RNA or DNA orko, Adund Rumburumba chinade, like bacteria, Vavida Rumburumba chinade, so other than the infections aid per the Kudia, Coronavirus, Adalamirkula, Sadalame. Type of virus tha. So virus okay adutha namba paaka porradhu enna virion abdingiradhu enna is an intact abdina or complete ana or infections yetpadathakudiya or virus particle which is non replicating outside the host cell na adu vandu edhukku mele irundhu thanna vandu multiply pannikudho adha dhaan vandu host cell abdin solluvanga okay va ipo virus vandu manithargal mele edho infection panichuna manithargal dhaan adukku vandu host ah irupanga so and the host cells la illa abdina adala வந்து ரிப்ளிகேட் ஆக முடியாது அதால தன்னை வந்து தன்னை மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண முடியாது சோ அது வந்து இன்டாக்ட் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ்னா கம்ப்ளீட்டா ஒரு இன்ஃபெக்டிவஸான ஒரு வைரஸ் தான் ஓகேவா வைரஸ் பார்ட்டிகல் ஓகே வைரஸ் பார்ட்டிகல்னா லைக் ஒரு பார்ட்டிகல் மாதிரி ஒரு குட்டியான ஒரு பார்ட்டிகல் அதால வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்த முடியும் பட் ஆனா அது வந்து நான் ரிப்ளிகேட்டிங்கா இருக்கும் லைக் அதால மல்டிப்ளை ஆக முடியாது ஹாஸ்ட் செல்லுக்கு வெளியில் இருக்கும்போது அதை தான் வந்து விரியான் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா ஸோ விரியான் அப்படின்னா இன்டாக்டான ஒரு இன்ஃபெக்டிவ் வைரஸ் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா விராய்ட் அப்படிங்கிறது இதுனா என்னென்னா சர்க்குலர் மாலிகுல் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ சர்க்குலர் மாலிகுல் இது வந்து இப்படி இருக்கும் சர்க்குலர் மாலிகுலாக இருக்கும் யாரோட சர்க்குலர் மாலிகுல் சிங்கிள் ஸ்டாண்டர்டான ஆர்என்ஏ வித்தவுட் கேப்சிட் ஸோ இதுக்குன்னு இப்போ நம்ம வைரஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் ஒரு கேப்சிட் இருக்கும் அதுக்குள்ளே வந்து லைக் அதுக்குள்ளே டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ இருக்கும்னு பார்த்தோம்ல இதில் இதை பொறுத்தவரை உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து கேப்சிட் அந்த அவுட்டர் கவரிங் அதெல்லாமே இருக்காது ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப சின்ன ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன ஸ்மாலஸ்ட் இன்ஃபெக்டியஸ் பாத்தோஜன்ஸ் நோன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ இருக்கிறதுலே வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய ரொம்ப சின்ன இன்ஃபெக்டியஸ் அப்படின்னா விரியாய்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க விராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இது வந்து பிளான்ட்டுக்கு வந்து தீங்கு ஏற்படுத்தக்கூடியது ஓகேவா சிம்பிளர் தேன் வைரஸ் இது வந்து வைரஸை விட சிம்பிளாக இருக்கும் பட் இதில் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன இதுக்கு வந்து அந்த அவுட்டர் கவரிங் இருக்காது அந்த கேப்சிடோ அல்லது அவுட்டர் என்வலப்போ இருக்காது அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நியூக்ளியஸில் போய் ரிப்ளிகேட் ஆகும் நியூக்ளியஸில் போய் தன்ன மாதிரி ஒன்றத்தை வந்து உருவாக்கும் அல்லது குளோரோபிளாஸ்டில் போய் தன்ன மாதிரி ஒன்றத்தை உருவாக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளோயம் இருக்குல்ல ஜைலம் ஃப்ளோயம் அப்படிலாம் சொல்லுவோம்ல ஸோ அந்த ஃப்ளோயம் வழியாக அப்படியே மேலே போய் அந்த பிளான்ட் ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க மல்டிப்ளை ஆகி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தும் ஸோ விராய்ட்ஸ் அப்படிங்கிறது அதுக்குன்னு அவுட்டர் கவரிங் இருக்காது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வித்தவுட் ஏ கேப்சிட் அண்ட் வாஸ் டிஸ்கவர்ட் பை டிஓ டைனர் அப்படிங்கிற ஒரு 1971 அதை கண்டுபிடிச்சிருக்காரு த ஆர்என்ஏ ஆஃப் த இதை பொறுத்தவரை ஆர்என்ஏ தான் இருக்கும் ஓகே த ஆர்என்ஏ ஆஃப் த விராய்ட் ஹாவ் த லோ மாலிகுலர் வெயிட் அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க விராய்ட்ஸ் அப்படிங்கிறது சிட்ரஸ் எக்ஸோகார்டஸ் அப்படிங்கிறதும் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இன் பிளான்ஸை ஏற்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் அப்படின்னாலே எனது அந்த ஒரு மாதிரி புளிக்கிற ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த டொமேட்டோ பிளான்ட்டுக்கெலாம் என்னாகும்னா ஒரு ஸ்டண்டு க்ரோத் ஆகிடும் லைக் அதோட க்ரோத் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் இந்த விராய்டு அப்படிங்கிறது ஒன்று இன்ஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து டொமேட்டோ பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் அதோட விளைச்சல் அப்படிங்கிறது கம்மியாயிடும் இதனால் வந்து டொமேட்டோ பஞ்சி டாப் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து அந்த டொமேட்டோ பிளான்ட்டுக்கு வரதுக்கு நிறையா இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ சில பொட்டேட்டோலாம் நம்ம கடையில் பார்த்துருப்போம் க்ரீன் கலரில் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் க்ரீன் கலரில் இருக்கும் ஒரு சில பொட்டேட்டோலாம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அதோட இந்த உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும்ல ஸோ அதெல்லாமே வந்து பெருசாக இருக்கும் ஓகே நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி கிராக் மாதிரி இருக்கும் ஓகே பொட்டேட்டோலேயும் நிறைய இடத்துல கிராக் மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து இன்ஃபெக்ட் ஆன அந்த ஒரு பொட்டேட்டோ அதெல்லாமே வாங்கக்கூடாது ஆக்சுவலி அதெல்லாமே என்னென்னா விராய்ட் அப்படிங்கிற ஒரு வைரஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் வைரஸ் மாதிரி இருக்கிற ஒரு பொருள் வந்து ஸ்மாலஸ்ட் வைரஸை விட சின்னது ஸோ அது வந்து தாக்குறதுனால தான் இது வந்து மெயினாக அந்த டொமேட்டோ பிளான்ட்டையும் பொட்டேட்டோ பிளான்ட்டையும் தான் தாக்கும் ஓகே ஸோ அது தாக்குறதுனால தான் இந்த டிசீஸ் எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா விருசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது விருசாய்ட்ஸ் வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜேடபிள்யூ ரேண்டல்ஸ் அப்படிங்கிறவங்களும் கோவர்க்கரின் 1981 இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்னென்னா ஸ்மாலான சர்க்குலரான ஒரு ஆர்என்ஏ ஓகேவா சர்க்குலரான ஒரு ஆர்என்ஏ விச் ஆர் சிமிலர் டு விராய்டு
விராய்டு மாதிரி தான், இதுவும் ஸ்மாலஸ்டாக தான் இருக்கும். பட் தே ஆர் ஆல்வேஸ் லிங்க்டு வித் லார்ஜர் மாலிகுல் ஆஃப் த வைரல் டிஎன்ஏ. சி விராய்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்னு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு அவுட்டர் கவரிங் இருக்காது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இந்த இந்த டைப் அதாவது விருசாய்ட்ஸ் அப்படிங்கிறது அதுவும் வந்து விராய்ட் மாதிரி தான், ஸ்மாலஸ்ட்டு தான். பட் அது வந்து என்ன செய்யும்னா லார்ஜர் மாலிகுல் ஆஃப் த வைரல் டிஎன்ஏவோட லார்ஜர் மாலிகுல் கூட சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தேர் லிங்க்டு வித் த லார்ஜர் மாலிகுல்ஸ் ஆஃப் த வைரல் டிஎன்ஏ ஆர்என்ஏவோட லார்ஜர் மாலிகுல்ஸ் கூட அது வந்து ஜாயின் ஆகிருக்கும். அவ்வளோதான், இதுவும் வந்து சின்னது தான் பட் இதுவும் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே ஏற்படுத்தும் தான். பட் அது வந்து லைக் லார்ஜர் மாலிகுல்ஸ் கூட தான் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஹாஸ்ட் செல்குள்ளே போனதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை ஆகிறது அது எல்லாமே. அப்போ நீங்கள் வந்து விருசாய்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லணும்னா அது வந்து விரியாய்ட் மாதிரி தான் இருக்கும், லைக் ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும், ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏ தான் இருக்கும். பட் அது வந்து எப்போவுமே எது கூட இருக்கும் அப்படின்னா லிங்க்டு வித் லார்ஜர் மாலிகுல்ஸ் ஆஃப் வைரல் ஆர்என்ஏவோட வந்து அது வந்து ஜாயின் ஆயிருக்கும் அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? அடுத்தது பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா ப்ரியான் அப்படின்னு சொல்கிறது. இது யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஸ்டான்லி பி ப்ரூசினர் அப்படிங்கிறவங்க 1982 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ப்ரோட்டீனிஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற அந்த ஒரு இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்ஸ். இது வந்து நிறைய ஃபேட்டல் டிசீஸ்னால் வந்து இறக்கக்கூடிய அந்த ஒரு டிசீஸை வந்து ஒரு காரணமாக இருக்குது, வரதுக்கு காரணமாக இருக்குது. டீஜெனரேட்டிவ்னா சீரழிவு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சில டிஸார்டர்லாம் வரதுக்கு. இது வந்து டைரெக்டாக வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் த ஹியூமன் அண்ட் அதர் அனிமல்ஸை தான் தாக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிரிட்டூஸ் ஃபெல்ட் ஜக்கோப் டிசீஸ் அதாவது சிஜேடி, அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மேட் கவு டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிசீஸ் வந்து எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்டான ஒரு கவு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மேட் கவு டிசீஸ்னால இன்ஃபெக்டான அந்த ஒரு கவு இருக்குது. ஸோ அது சாப்பிடும்போது இந்த 1 இயருக்கு கீழே இருக்கிற ஒரு சில கவு வந்து போய் சாப்பிடும் இல்லையா? ஸோ அது மூலிமா அந்த ஃபீடு சாப்பிட்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த நோய் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கவுக்கு வந்துச்சுன்னா அது டைரெக்டாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்மை இது பண்ணி லைக் அதோட பிரெயின் செல்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது எப்படி ஹியூமன்ஸ்க்கு பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் அந்த கவ்வை வந்து ஒருவேளை அந்த மனிதர்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்களோட பிரெயின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டால் இது வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாமே இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து லைக் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி ஒரு கவ்வை வந்து இது பண்ணுறது அதில் தான் இருக்கே தவிர இதுக்குன்னு இந்த நோய் ஒருவேளை ஏதோ ஒரு கவுக்கு வந்துச்சுன்னா அது வந்து இறக்குறத தவிர வேறு வழியே கிடையாது, கொஞ்ச நாள் கழித்து அது வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ப்ரியான்ஸ் அப்படிங்கிறது வேறு என்ன ஏற்படுத்தும்னா போவினி ஸ்பாஞ்சி ஃபார்ம் என்சிஃபாலோபி அப்படிங்கிற ஒரு நோயை ஏற்படுத்தும். அது வந்து ஸ்கிராப்பி டிசீஸ் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட தோல் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து கோட்டுக்கு வரது தான். ஸோ ஆக்சுவலி என்ன செய்யுது அப்படின்னா இதுவும் வந்து இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தெல்லாம் பாதிக்கப்படுது. இதுவும் வந்தாலே அந்த கோட்டு வந்து இறந்துரும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஏற்படுது. ஓகே? ஸோ ப்ரியான்ஸ் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் வைரஸ் தான், இப்படி இறக்கக்கூடிய அளவுக்கு வந்து அது வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி அது என்ன பண்ணுது அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு நார்மல் ப்ரோட்டீன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரியான்ஸ் என்ன பண்ணுதுன்னா போய் அந்த நார்மல் ப்ரோட்டீனை வந்து இப்படி சுருண்டு சுருண்டு இருக்குல்ல அது போய் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி அதோட இதையே மாற்றிடுது, அந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரே வந்து மாற்றிடுது. ஓகேவா? ப்ரோட்டீன்னா என்னது அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ரொம்ப முக்கியமானது, லைக் பில்டிங் பிளாக் ஆஃப் செல்ஸ் அதெல்லாமே இருக்கிறது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ அந்த ப்ரோட்டீனோட அந்த ஒரு சீக்வன்ஸே அது மாற்றுறோடனே அது எல்லாமே கொலாப்ஸ் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ ப்ரியான் அப்படிங்கிறது ஒரு உடம்புக்குள்ளே போய் அந்த ஃபோல்டடாக இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் இருக்குல்ல ஸோ அதை வந்து ட்ரிகர் பண்ணி அப்நார்மலாக வந்து அது வந்து ஃபோல்டு பண்ண வைக்குது. நார்மலாக ஃபோல்டு பண்ணுறத விட அது வந்து அப்நார்மலாக ஃபோல்டு பண்ண வச்சுருந்தனால அந்த இந்த மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஒரு டிசீஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சில வைரஸ் வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கேவை பார்த்திங்களா, இப்போ அனிமல்ஸ்க்கு வந்துச்சு, பிளான்ட்டுக்கு வந்துச்சு பார்த்தோம், அடுத்து ஹியூமன் பீயிங்ஸில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கேவை கூட அந்த வைரஸ் விட்டு வைக்கல. ஸோ அந்த வைரஸ் வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கேவை இன்ஃபெக்ட் பண்ணுற அந்த ஒரு வைரஸை வந்து சைனோஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது யார் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா சாஃபர்மேன் அண்ட் மாரிஸ் வந்து 1963 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? சிமிலர்லி ஹாலிங்ஸ் அப்படிங்கிறவர் வந்து வைரஸ் வந்து மஷ்ரூம்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது, காசிங் அதனால் அதை வந்து டை பேக் டிசீஸ் அப்படிங்கிறது ஒன்றத்தை வந்து உண்டாக்குது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இன்ஃபெக்டிங் கல்டிவேட்டட் மஷ்ரூம்ஸ்லேருந்து ஒரு டைப் ஆஃப் நோய் வந்திருக்கு அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வைரஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து வைரஸ் அட்டாக்கிங் ஃபங்கையை அட்டாக் பண்ணுற அந்த ஒரு வைரஸ் வந்து மைக்கோ வைரஸ் அல்லது மைக்கோஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
மஷ்ரூம் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஃபங்கை தான், ஓகேவா? ஸோ அந்த ஃபங்கை வந்து இந்த வைரஸ் போய் இன்ஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து மைக்கோ வைரஸ் அல்லது மைக்கோஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.